வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இது ஓடிடி காலம். ஓடிடி வந்து ஒரு படத்துடைய பட்ஜெட் அளவுக்கு கூட ரேட்டு பெரிய ரேட்டுக்கு போகுது. ஸோ டாப் ஃபைவ் என்னென்ன படங்கள் ஓடிடியில் போயிருக்கு, விக்ரம்லேருந்து பொன்னியின் செல்வன் வரை, அதை பார்க்க போகிறோம். இந்தியன் டூவில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு புது கெட்டப்பில் வராரா, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில், அது சம்மந்தமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் அட்வான்ஸ் புக்கிங்கில் ரெக்கார்டு பண்ணியிருக்கா, 60,000 டிக்கெட் விற்றுருக்கு இந்தியாவில் மட்டும் முதல் நாளில். ஸோ இது வந்து ஒரு பெரிய சாதனை. இன்னும் இது என்னென்ன சாதனையெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலம் பெற்று வீடு திரும்பினது குறித்து மகிழ்ச்சியோட உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இன்னும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. இந்த காலகட்டத்தில் சினிமா துறைக்கு வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ விக்ரம் முதல் பொன்னியின் செல்வன் வரை எந்தெந்த படங்கள்லாம் ஓடிடியில் டாப் ஃபைவ்ல அதிக விலைக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல வந்து பார்க்க போகிற படம் வந்து RRR. இந்த RRRங்கிற படம் வந்து 330லேருந்து 350 கோடிக்கு போயிருக்கு. SS ராஜமௌலியோட இயக்கத்தில் நம்ம ராம் சரண் தேஜா, ஜூனியர் NTR இவங்க காம்பினேஷனில் வந்த படம், மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம். இது ஓடிடியில் அதிக விலை. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸு Z5 ரெண்டு பேரும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து இந்த விலைக்கு போயிருக்கு. நம்பர் ஒன் இடத்துல வந்து இது தான் இருக்குது, RRR தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது இடத்துல KGF. யஷுடைய நடிப்பில் வந்து KGF பார்ட் ஒன் ஹிட் ஆனதுனால Part 2க்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதை வந்து அமேசான் ப்ரைமு 320 கோடி ரூபா கொடுத்து டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருந்தாங்க. ஸோ அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஜவான். இந்த ஜவான்கிறது வந்து ஷாருக் கான் நடித்து அடுத்த வருஷம் வரக்கூடிய படம், அட்லி இயக்கத்தில் வரக்கூடிய படம், அதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து 250 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஷாருக் கானுடைய ஸ்டார் வேல்யூ ப்ளஸ் வந்து அட்லியோட சேர்றப்ப அதுக்கு இந்த இவ்வளோ வேல்யூ இருக்குது, 250 crore. அடுத்து வந்து ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது வந்து விக்ரம், உலகநாயகன் கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனில் வந்த விக்ரம் திரைப்படம். இது வந்து ஓடிடியில் வந்து 125 கோடி ரூபாய்க்கு ஹாட் ஸ்டார் அவங்க வாங்கியிருந்தாங்க. அடுத்ததாக பொன்னியின் செல்வன். இங்கே பொன்னியின் செல்வன் அமேசான் ப்ரைம் அவங்க தான் ஓடிடி வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படம். இந்த படமும் 125 கோடி ரூபாய்க்கு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அமேசான் ப்ரைம். இந்தியன் டூ படப்பிடிப்பு தற்போது திருப்பதியில் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பதி ஏர்போர்ட்டில் கமல் சார் இறங்கி வந்த காணொலி வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி படத்துடைய கதாநாயகி காஜல் அகர்வால் அவங்க வந்து திருப்பதி கோயிலில் போய் குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டு வர்ற அந்த ஸ்டில்ஸு அதுவும் வந்து வைரலாகிட்டுருக்கு. ஸோ இந்தியன் டூவை பொறுத்தவரையே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கமல் சார் வந்து ஒரு புது கெட்டப்பு, அதாவது என்னென்னா பயங்கரமாக முடி வளர்த்து அதை கொண்ட மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இந்த மருதநாயகத்துக்கு பயங்கரமாக முடி வளர்த்துருப்பார்ல, ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பு, அதை வந்து முடித்து தலையை முடித்து ஒரு பெரிய கொண்டை போட்டிருக்கிற மாதிரி ஒரு கெட்டப்பில் வராராம். ஸோ அது வந்து பரபரப்பாக இருக்கும் அந்த லுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் அரவுண்டு அந்த இதில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் முதல் நாளே 60,000 டிக்கெட்டு நேஷ்னல் லெவலில், இந்தியாவில் மட்டும் 60,000 டிக்கெட் விற்றுருக்கு. இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங்கில் இந்தியாவில் ரெக்கார்ட் பண்ண படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பீஸ்ட், அது வந்து 65,000 டிக்கெட் விற்றுருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில். ரெண்டாவது பிளேஸில் விக்ரம் 37,500 டிக்கெட்டு. மூணாவது பேஜில் பிளேஸில் வந்து KGF 2, அது வந்து 23,600 டிக்கெட்டு. ஸோ இப்போ வந்து முதல் நாளே 60,000 டிக்கெட் விற்றுருக்கு பீஸ்ட். 65,000 தான் ஃபஸ்ட்டு, ஈஸியாக பொன்னியின் செல்வன் பீட் பண்ணிடும். கிட்டத்தட்ட 100,000 டிக்கெட்டு, 60,000 என்ன, 100,000 டிக்கெட்டு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதை தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்பர் ஒன்னாக இருக்கும். அதே மாதிரி பொன்னியின் செல்வனுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க யார் யாருன்னு பார்த்தோன்னா வாய்ஸ் ஓவர் தமிழில் வந்து கமல்ஹாசன், ஹிந்தியில் வந்து அஜய் தேவ்கன், மலையாளத்தில் மம்முட்டி, கன்னடத்தில் உபேந்திரா, இவங்கள்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி, இந்த 5 பேரும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துக்கு வந்து இது நிச்சயம் ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும். இந்த ப்ரீ புக்கிங் ஸ்டேஜில் தான் இந்த படங்கள் டாப்பில் இருக்குது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிலைமை வேறு, பீஸ்ட் வந்து அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் விக்ரம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு நம்பர் ஒன்னாக வந்தது. பார்ப்போம் பொன்னியின் செல்வன் விக்ரம் வசூலை பீட் பண்ணுதான்னு பார்ப்போம். உலகநாயகன் கமல்ஹாசன் பாரதி ராஜா இவங்கெல்லாம் நெருங்கிய நண்பர்கள். பாரதி ராஜாவோட முதல் பட கதாநாயகனே 16 வயது நிலை ஹீரோவே கமல் சார் தான்.
அவங்க காம்பினேஷனில் நாலு படம் வந்திருக்கு. 16 வயதுலே இமீடியட்டாக சிகப்பு ரோஜாக்கள் வந்தது, கொஞ்சம் கேப் விட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு டிக் டிக் டிக்கு, அதுக்கப்புறம் கைதியின் டைரி. இந்த நாலு படங்களில் மூணு படங்கள் பெரிய வெற்றி படங்கள். அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீண்டகால நட்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரதி ராஜா வந்து உடல்நலம் பெற்று வீட்டுக்கு வந்துட்டு கமல் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அது வந்து கமல் சாருக்கு ரொம்ப ஹாப்பி. அதை அவர் ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பாரதி ராஜா வந்து வீட்டுக்கு வந்துட்டார், வந்துட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணார், எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் அவரை பார்க்க போகிறப்ப உங்களை வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே பிடிக்கல, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உடனே அவர் இங்கிலீஷில் வந்து ஷூர் ஐ வில் கால் யூ சூன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், எனக்கு ரொம்ப ஹாப்பி. சொன்னதை காப்பாற்றின தேனீக்காரருக்கு இந்த பரமக்குடியானின் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கமல் சார் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் பாரதி சார் உடல் நலம் பெற்று வீட்டுக்கு வந்ததில். இதுக்கு நடுவில் வந்து பொன்னியின் செல்வன் டீமு ப்ரமோ, அவங்க வந்து வேர்ல்டு வைடு சுற்றுறாங்க, பயங்கரமாக போய் ப்ரமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க, அடுத்து துபாய் போக போகிறாங்க. நேத்திக்கு வந்து கபில் சர்மா ஷோ, அந்த ஷோவுடைய இது வந்தது, ட்ரெய்லர் வந்தது. அதில் வந்து ஜெயம் ரவி, நம்ம கார்த்தி, விக்ரம், த்ரிஷா இவங்க எல்லாமே கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு அவங்க கான்வர்சேஷனு அது வந்து இந்த வாரம் சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வருது. ஸோ ஹிந்தி பெல்ட்லேயும் அந்த படத்துக்கு வந்து இந்த இவங்களுடைய அந்த இன்டர்வியூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கு பெல்ட்டில் நல்லா இருக்குது டிக்கெட் புக்கிங்கு, தமிழில் சூப்பராக இருக்குது. அமெரிக்கா, மலேசியா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலையுமே பிரமாதமாக இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டான தகவல்.